என்னன்னா இப்ப வெற்றிமாறன் எடுத்துக்காங்க, சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் எடுத்துக்காங்க, பிலோ ஆவரேஜ் என்ன சொல்றதுன்னா டாப் ஹீரோ சுட்டு பிலோ ஆவரேஜ் படம் எடுத்தீங்க. வெற்றிமாறன் யாருமே டாப் ஹீரோ வச்சு எடுக்கல. ஆனா நெல்சன் அட்லி என்ன யார் சொல்றது, நெல்சன் அட்லி சிவா அப்புறம் வினோத் அவங்க ரீச் ஆன அளவுக்கு ஏன் வெற்றிமாறன் அந்த அளவுக்கு ரீச் ஆகல? நல்ல படம் எடுத்தவங்க ஏன் ரீச் ஆகல? அவரு இப்ப முருகதாசுமே ஏதோ காப்பி அடிக்கிறாரு, கதையை திருடுறாரு அப்படின்ட்டு, ஒரு கதையா ரெண்டு கதையா அது உண்மையா போயோ தெரியாது, அவரை புட் டவுன் பண்ணிட்டாங்க. ஈவன் ஹீரோஸ் கூட விஜய் கூட சப்போர்ட் பண்ணல, இல்ல யார் வேறையும் கூட யாரும் சப்போர்ட் பண்ணல. ஒருவேளை அவங்க அவர் காப்பி அடிச்சாரா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவரை ஒரு வாரி கிரஷ் பண்ண மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலையா? அந்த மாதிரி ரமணா மாதிரி கொடுத்தவரு, இது என்ன கஜினி மாதிரி கொடுத்த படம், அவர் அந்த மாதிரி கதையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு மாதிரி கிரஷ் பண்ண மாதிரி, ஒரு இண்டஸ்ட்ரிய போட்டு அழுத்தின மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலையா? இப்ப ஒருத்தர் ஏதோ மாஸ்டர் கொடுத்தாரு, கைதி கொடுத்தாரு, டாக்டர் கொடுத்தாரு அப்படின்றதுக்கு அவரை மேல தூக்கி, விஜய் நடிக்கிறாரு ஒரே ஒரு கண் துசலும் மேல தூக்கி வைக்கிறோம். ஆனா அவர் அந்த அளவுக்கு நம்ம தூக்கி வைக்கலையே, அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு அவர் பக்கத்துல நிக்கலையே, அந்த அளவுக்கு அவர் தூக்கலையே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலையா? அதான் ப்ரோ, அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மென்மேலும் புகழ் அடையாவிட்டால் பெற்ற புகழும் மறந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண, இதே லோகேஷ் கனகராஜ் ஃபிளாப் கொடுத்தா லோகேஷ் கனகராஜ் வேணான்னு ஓட்டுவீங்க, சித்திஷ்வா ஃபிளாப் கொடுத்தா அது அது எல்லாருக்குமே இயல்பு தான். எல்லா டைரக்டருக்குமே அது நடக்கும், சங்கருக்கு நடந்திருக்கு, எல்லாருக்குமே அது நடக்கும். இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் வந்து நெல்சனும் லோகேஷ் கனகராஜ் இருக்காங்க, அவ்வளோதான். இவங்க ஒரு படம் ஃப்ளாப் கொடுத்துட்டாங்கன்னா ஐயோ அடுத்து லோகேஷா, இது ராஜேஷை கொண்டாத கூட்டமாக இருக்குங்க. ராஜேஷ்க்கு எவ்வளோ யூத் ஃபேன்ஸ் இருந்தாங்க தெரியுமா? நான் படிக்கும் போது ராஜேஷ் படம்னா உளுந்து உளுந்து பார்த்துட்ருப்பாங்க. ராஜேஷ் ராஜேஷ் பண்ணலையா, ராஜேஷ் பண்ணலையாமாங்க, அதுக்கப்புறம் ராஜேஷ்னா அலறி ஓடிட்டு இருந்தாங்க. இப்ப இண்டஸ்ட்ரியில ஹீரோவுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தின்றீங்களா, இல்ல டைரக்டர் ஜாஸ்தின்றீங்களா? ஹீரோ நடிக்கிறதுனால டைரக்டர் மேல போறாரா? இது என்னங்க கேள்வி, மொக்க கேள்வி. ஹீரோக்கு தான் வேல்யூ அதிகம், இதுல என்ன இருக்கு? எந்த டைரக்டர் வந்து நின்று இருக்காரு? ஹீரோ தாங்க வேல்யூ எப்பயுமே. சங்கரே இல்லைன்றீங்க அப்படின்னா, இப்ப ராஜமௌலியும் இல்ல, இப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாலும் ஹீரோ இல்லாத ராஜமௌலி இல்லைன்றீங்க. ப்ரோ ராஜமௌலி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு படம் எடுப்பாரு, ஓகேவா? ஹீரோ ராம் சரணும் என்டிஆரும் இத்தனை படம் நடிப்பாங்க. இப்ப கதைக்கு டைரக்டர் தான் மூல காரணமா இல்ல ஹீரோ தான் மூல காரணமா இண்டஸ்ட்ரி பொறுத்தல? நம்ம இண்டஸ்ட்ரியில ஓகே விடுங்க, ஹீரோ தான், அதுல எந்த பிரச்சனையும், வெரி ஆப்வியஸ். வேற இண்டஸ்ட்ரி எடுத்தா அப்படி இல்லையே. யார் சொன்னது என்ன இதெல்லாம், எங்க யார் சொன்னதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இது பாலிவுட்னா கான்ஸ் தான். கேஜிஎஃப் எடுத்துக்காங்க, கேஜிஎஃப்ல ஒரு டைரக்டர்னால தான் அந்த மாதிரி ஒரு ஹீரோவே நம்ம ஐடென்டி பண்ணிருக்கிறோம். இல்லன்னா நம்ம அந்த மாதிரி ஏஷன்ற ஒரு ஆளே தெரிஞ்சிருக்காது, இல்ல ராக்கின்ற ஒரு கேரக்டர் கூட தெரிஞ்சிருக்காது. கரெக்டுங்க, ராக்கி பாய் தானே, ராக்கி பாய் ஃபேனா தானே இருக்கீங்க, பிரசாந்த் நீல் ஃபேனாவும் இருக்கீங்களா? பிரசாந்த் நீலோட டிபி யாரை வச்சுட்டு இருக்கீங்க? ராக்கி ராக்கி பாய் ஒரு டிபி தானே வச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும். சார் நான் ராக்கி பாய் ஃபேன்ல இல்ல, நான் கேக்குறது இது ஒரு காமன் குவெஸ்டன் கேக்குறேன். இது என்னன்னா, இப்ப ஒரு நம்ம ஹீரோ வர்ஷிப்பா போயிருமா? இல்ல இப்ப நம்ம ஹீரோ வர்ஷிப் தான் ப்ரோ, இதுல திரும்ப திரும்ப ஹீரோ தான், ஹீரோ வர்ஷிப் தான், சினிமா ஹீரோ தான். அது எப்பயுமே எந்த அந்த காலத்து 50-60 வருஷமா தான் எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் தான் பெரிய ஹீரோ. அதே டைம்ல படம் எடுத்து பாலச்சந்தர்லாம் பெரிய டைரக்டர்னு சொல்லுவாங்க, அதான் அவருக்கு வேல்யூ கம்மி தான். அப்ப நம்ம கண்டென்ட் பத்தி பேசுறோம், அப்ப நம்ம கண்டென்ட் நல்லா இருக்கான்னு பேசுறோம். இது வந்து என்ன சொல்றது, நம்ம மூவி பாக்குறதுக்கு போகும்போது வெளியே வந்த ஒட்டி ஸ்கிரீன் பிளே நல்லா இல்ல, ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஹீரோ வர்ஷிப் பண்ணா
ஹீரோ வர்ஷிப் பண்ணா அந்த படம் ஓடி ஆகணும்ல. இப்ப நம்ம ஹீரோ வர்ஷிப்ல தான் இருக்கிறோம்னா கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஹை ஆகணும். இப்ப அஜித் படமோ விஜய் படமோ ஹிட் ஆகுது, ஓகே விட்டுருங்க, ஹிட் ஆகுதோ இல்லாத எவ்வளவு கலெக்ஷன் வருதோ நம்மளுக்கு தெரியாது, ஓகே. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் யாரோ நான் இதுல இவ்வளவு சம்பாதிச்சுட்டேன், நான் இவ்வளவு சம்பாதிச்சுட்டேன் ஓப்பனா நீங்களும் சொல்லிக்கிறீங்க, சொல்ல மாட்டாங்க, ஐடி ரைடு வரும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு தெலுங்கு படம் பண்ற அளவுக்கு தமிழ் படம் பண்றது இல்லையே, அதனால கேட்டேன். என்ன பண்றது இல்ல தெலுங்கு படம் பாக்ஸ் ஆபீஸ் பண்றது இல்லையே அப்படின்னு யார் சொன்னது? எல்லா படம் சொல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்ப பேன் இண்டியன் ஒரு ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா, இப்ப ஆர் ஆர் கொண்டு வந்து வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆர் ஆர் எடுத்து வந்து வச்சிருவீங்க ஒண்ணு. ஆனா அவனா ஆர் ஆர் ராஜமௌழி ஆர் ஆர் இல்ல சரி, எந்திரன் எந்திரன் எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரலையா? வந்துச்சு வந்துச்சு இந்தியன் 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 எவ்வளவு பெரிய ஹிட் தெரியுமா நார்த் இந்தியால, இந்துஸ்தானின் வந்து தெரியுது ப்ரோ, அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு. ஆனா இந்த டைம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றது அப்படின்னா இது பொறுத்தது சொல்றது. ஹலோ ப்ரோ, அதான் நம்ம லாஸ்ட் டைம் பேசினதுதான் பேன் இந்தியா பண்ணிதானே வருது, நம்ம யாருமே பேசாம இருக்கவும் முடியல, டாபிக் அப்பதான் இருக்குது. அது பேன் இந்தியா சொல்லுங்க சொல்லுங்க. பேன் இந்தியா நோய் துத்திரிச்சு எல்லாருக்கும் இல்ல இல்ல, இப்போ லாஸ்ட் டைம் கூட ப்ரோ சொல்லியிருந்தாப்ல நம்ம பீஸ்ட் கேஜியை பத்தி பேசியிருந்தாப்ல, ஆக்சுவலா அன்னைக்கே சொல்லியிருந்ததுதான். இப்போ வந்து நம்ம பீஸ்டோட நம்ம தமிழ் படம் ஏதாவது வந்தா கூட அந்த அளவுக்கு காம்படிஷன் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு படம், ரெண்டாவது அந்த படம் அந்த பூஸ்ட்ல தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஹிந்தியில ஓரளவு இப்போ இருக்கிற எக்ஸ்பிரேஷன் அளவுக்கு மேட்ச் ஆச்சானா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏதோ அந்த கன்னட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரீச் இருந்திருக்கு, நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அது வந்து பேன் இந்தியா அப்பீல், அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு இது வந்து பீஸ்ட் ரிலிஜியன் லாங்குவேஜ் படம் தான் சொல்லாது, அதுக்காக அவங்க டப்பிங். இப்போ பவன் கல்யாண் மாதிரி வந்து தெலுங்கு படத்தை மட்டும் அவங்க அந்த வருஷம் மட்டும் பண்ணல, அபிமாக்கு மாதிரி இங்கேயும் ட்ரை பண்றாங்க. ஸோ ஆனால் நீங்க லாஸ்ட் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து பிரபாஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாரு எடுத்து ரெண்டு படம், நம்ம ராதேஷாமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த படமா இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் எங்கே பிரபாஸ்ன்றத ஒரு ஒரு மாசம் யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாகோ பார்த்தாலும் சாகாவும் தமிழ்ல எடுத்திருக்காங்க, அது வந்து மூணு லாங்குவேஜ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கும் தெரியாது அது. அதான் நீங்க இட்டான ரெண்டு படத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எடுக்கலையா, அந்த மாதிரி எடுக்கலையானா இப்ப அவங்களும் எடுத்து பேரண்டிய படம் பிளாப் ஆயிருக்குல்ல. இல்ல ப்ரோ, நம்ம சைட்ல இருந்து ஒரு இது ஆசைப்படலாம் இல்ல ஏக்கப்படலாம், நம்ம மாதிரி இந்த மாதிரி பயணிந்தே வரலையா, மற்றபடி இருக்க படத்தை பூரா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே சாவடிக்கிறது தப்புன்னு தோணுது எனக்கு. அதுதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அதனால இப்ப என்னன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பிஎஸ்சி ஹிந்தியில எப்படி இருக்கும், கேஜி எப்படி இருக்கும், அதுக்காக வந்து யாஸ் தான், யாஸ் பெரிய ஹீரோ இல்ல இவரு சின்ன ஹீரோன்னு கிடையாது. அது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க, அதுக்காக ரீச் ஆகுது. அது பேன் இந்தியாவுக்கும் ரிலீஸ் கண்டிப்பாக கம்பரிசனே எப்படி எனக்கு புரியல. அப்படி இல்ல ப்ரோ, ஸ்டார்டம் இருக்கு, யாஸுக்கு வந்து ஸ்டார்டம் கிடையாது. அதாவது இப்ப மாஸ்டர் படம் வந்துச்சு அப்படின்னா, இப்ப இல்ல எந்த ஆக்டர் இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க நானும் ஒரு ஆபீஸ் போறோம்னா அடுத்த ஒன் இயர்க்கு அப்புறம் நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் போவோம் அப்படித்தானே, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க. பட் நீங்க யாஸ்ட் கம்பேர் பண்றீங்கன்னா கம்பேர் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த படத்தையே கம்பேர் பண்ணுங்கன்னா அதோட டோட்டல் ஃபார்மெட்டே வேற, அது வந்து பேன் இந்தியா ப்ராடக்ட் ஓகேவா. இப்போ புஷ்பா வந்து பக்காவா தெலுங்கு ப்ராடக்ட் தான், பட் புஷ்பா வந்து ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி அவங்க வந்து பேன் இந்தியாவா போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்டர்நேஷனல் அதெல்லாம் விடுங்க, இப்ப என்ன என்ன பிரச்சனை, பேன் இண்டியா படம் தான் எடுக்கணும் எல்லா படத்தையும். கம்பேர் பண்ணி தமிழ் 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 லாங்குவேஜ்ல ஒண்ணுமே வரதில்ல அவருக்கு, மார்க்கெட் இல்ல தமிழ் மார்க்கெட். வரவும் போட்டு என்ன வரவ போட்டு என்ன பிரச்சனைன்ற, அதனால வரவ போட்டு இப்ப ஹாலிவுட் படம் வருது, இருளு அவஞ்சர்ஸ் இருளுங்க அவஞ்சர்ஸ் ஒரு நிமிஷம் அவஞ்சர்ஸ் வருது. நான் பேசுறதுக்கு இல்ல இல்ல, அப்படி அப்படி கம்பேர் பண்ணதே நானும் சொல்றேன், நீங்க சொல்றத நானும் சொல்றேன். நான் வந்து பேன் இந்த படம் கொடுங்க, இதெல்லாம் பேன் இந்த படம் நேரமா பேசிட்டு அப்புறம் கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன பேச, நான் இப்படி அது கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. அது வந்து இது வந்து தமிழ் லாங்குவேஜ் படம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியல ப்ரோ? இப்போ
அவெஞ்சர்ஸ்ல வந்து இவரு நடிக்கிறார் அயன்மேன் ராபர்ட் டவுனி, இப்ப இந்த இதுல நரேன் கூட டிபி ல வச்சிருக்காருல்ல, அவர் நடிச்ச அவெஞ்சர்ஸ் பாத்திருப்பீங்க, அயன்மேன் பாத்திருப்பீங்க, அவர் எத்தனையோ படம் நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? இங்க அவரே டாக்டர் டூலிட்னு பண்ணச்சார் ப்ரோ, நம்ம டிசர் அதெல்லாம் இங்க வந்து படிச்சீங்க? அது இல்ல ப்ரோ, நான் ஒரு ஷோ கூட ஓடல இங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் பேனதே நான் சொல்லவே இல்ல. நான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கேஜிஎஃப் தூக்கிட்டு வராதீங்கன்னு தான் சொல்றேன். கேஜிஎஃப் நல்ல படம், பிரம்மாண்டமா இருக்கு, அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பாசிட்டிவ் சொல்லுங்க. பட் விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ, ஹிந்தி மார்க்கெட் தான் ப்ரோ விஷயம். ஹிந்தி மார்க்கெட் மார்க்கெட் உங்களுக்கு யார் ப்ரோ சொன்னா? ஹிந்தி மார்க்கெட் எல்லாம் லாஸ்ட் 4-5 வருஷம் ரொம்ப டவுனா இருக்கு ப்ரோ. யார் சொன்னா உங்ககிட்ட? அவங்க படம் இப்போ அக்ஷயகுமார் படம் வந்து, அக்ஷயகுமார் படமே அங்க ஓடல. தெலுங்கு மக்கள் ஓடும் எந்த படம் ஓட நம்மளால முடிவு போடவே முடியாது. அந்த மார்க்கெட்டை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கவே முடியாது. இல்ல ப்ரோ, தெலுங்கு படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ நம்மளோட, அதை ஒத்துக்கணும் ப்ரோ. நீங்க ராஜமௌலி படத்து தான் ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ அதிகம். யார் சொன்னா அங்க வந்து ஒரு மினிமம் படமே கூட நிறைய ஸ்டார் காஸ்ட வச்சு நிறைய பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அங்க இருக்கிற டாப் 10 மட்டும் இல்ல, டாப் 15 ஆக்டர்ஸ் எடுத்தா கூட எல்லா படத்துக்கும் மினிமமும் ஒரு கேரண்டி இருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? நீ ஆர் விட்டுருங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப ஆரியா விஷால் இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி ஒரு படத்தை கூட நம்ம வந்து அந்த படத்தையுமே நம்ம வந்து காம்பினேஷன் பாப்போம். ஹீரோஸ் ஹீரோஸ் அடிங்க அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க? சொல்லுங்க. ஹலோ இப்போ உங்களோட தெரியுனா ரீஜனலைஸ் பார்த்தே வச்சுக்கோங்களேன், லாங்குவேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓல்ட் வைட்ல தெலுங்கு விட தமிழ் தான் மார்க்கெட் அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன ப்ரோ ப்ரோ, நான் இப்போ வந்து தெலுங்கு சப்போர்ட் நான் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, நான் இப்போ தெலுங்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் பண்ணல. நீங்க இப்போ வந்து ஒரு நிமிஷம் சொல்லி பேச முடியல. என்னன்னா, ரொம்ப நாளே நம்ம டைம் பாஸ்ல வந்து அப்டேட் பத்தியோ இல்லைன்னா நம்ம பார்த்த படத்தை பத்தியோ பாசிட்டிவ் பத்தியோ எல்லாமே பண்ணாம பேனிந்தியா பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ட்ரிபிளா வந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த கேஜி வரப்போகுது. ஆனா இப்ப நம்ம தமிழ் படத்தையும் கம்பேர் பண்றோம். ஆனா இங்க நம்ம வேற யாருமே இது வந்து பேன் இந்தியா படமோ பெருசா எதுவும் சொல்லல. நம்மளா முடிவு பண்ணி நம்ம பண்ணிட்டோம். பட் நம்ம சைட்ல வந்து அந்த ரிலீஸ் பண்றாங்க என்னன்னா, பேன் இந்தியா ரிலீஸ் வேற, பேன் இந்தியா படம் வேற. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க வந்து யாரு அது கண்டென்ட் தான் ப்ரோ, கண்டென்ட் தான் முடிவு பண்ணும் எது பேன் இந்தியா பேன் இந்தியான்னு. அப்படியா? பேன் இந்தியா வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஜிம்மிக்கு தான். ஆமா, இப்போ கேஜே போடுது, ரிப்ளா வருது, இது மாதிரி ஒரு 10 படம் வரும். அந்த 10 எட்டு படம் பிளாப் ஆகும். 10 படம் வராது ப்ரோ, இதுக்கப்புறம் படம் வராது. டவுட் சொல்றேன் சொல்றேன் பேன் இந்தியா மாதிரி ப்ரொமோஷன் பண்ண பாப்பாங்க. அதுக்கப்புறம் 2 அப்புறம் அந்த ப்ரொமோஷனல் ஜிம்முக்கு வந்து இது டைலூட் ஆயிடும். அதுக்கப்புறம் வேற ஒரு ப்ரொமோஷனல் ஜிம்முக்கு போவாங்க. பேன் இந்தியா எடுத்து ரொம்ப நாளைக்கு வராது. என்ன பொறுத்து கூட 2 மேல பேன் இந்தியா படம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 5 முன்னாடி சொன்னாங்கன்னா மல்டி லிங்குவல் ட்ரை லிங்குவல் நாங்க இப்ப பேன் இந்தியா சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா நம்ம சென்னை ஆடியன்ஸோ தமிழ் ஆடியன்ஸோ வந்து எல்லா படம் பார்த்து தான் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து ரேண்டமா டிக்கெட் நீயோ புக் மை ஷோவோ பாருங்க, பெங்களூர் சென்னை இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம எல்லா லாங்குவேஜும் பார்ப்போம். மற்ற லாங்குவேஜ்லாம் ரிலீஜியன் லாங்குவேஜ் ஹிந்தி இங்கிலீஷ் முடிச்சிருவாங்க. பெங்களூர்ல தெலுங்கு தமிழ் அதுக்கப்புறம் தான் கன்னட ஓன் லாங்குவேஜ் கூட. அது கரெக்ட் தான். பட் நம்ம சென்னையில தான் எல்லா லாங்குவேஜ் பார்க்க நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லா லாங்குவேஜ் பார்த்து தாங்க இருக்கும். இங்க நமக்கு பேன் இந்தியா எல்லாம் மேட்டர் இல்லைங்க. அங்க தெலுங்கு படத்தையும் நல்ல படம் பார்த்தா நம்ம பார்க்க தான் போறோம்.